வணக்கம். இந்த பதிவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற உறுப்பு மற்றும் அதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர். லிவர்னு சொன்னோடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கறிக்கடையில் கறி வாங்கும்பொழுது ஆனால் கொஞ்சம் ஈரல் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா வந்து நம்ம உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஈரல் சூப்பு, ஈரல் தொக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா ஹீமோக்ளோபினுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி டாப்பிக்கு. ஸோ இது வந்து ஈரல், நம்ம லிவர், லிவர்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனோட அமைப்பு என்ன, அது எங்கே இருக்குது, அதனுடைய செயல்திறன்கள் என்ன, அது வந்து வீணாகும் பொழுது என்ன மாதிரி தொந்தரவுகள் வருது. நிறைய பேர் இந்த கோவிட் பீரியடில் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா, ஏன்னா கையெல்லாம் ஆல்கஹாலில் தானே வாஷ் பண்ணுறோம், எதிர்ப்பு சக்தி கொடுக்குது, அதனால் கொஞ்சம் மது அருந்தினா ஆல்கஹால் சாப்பிட்டா, இன்னுமே ஊர்லலாம் நம்பிகிட்டு இருக்காங்க ஆல்கஹால் சாப்பிட்டாக்கா வந்து கொரோனாலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், ஏன்னா ரத்தத்தையே அது அந்த ஆல்கஹால் உள்ளே போயிட்டால் ரத்தத்தில் இருக்கிற கிருமியெல்லாம் அழிச்சிடும், அது எப்படி அது போய் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உறுப்பு, 1.5 kg எடை கொண்ட ஒரு உறுப்பு. அந்த லிவர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலது மார்புக்கு கீழே, வலது விலா எலும்புக்கு கீழே பொருத்தப்பட்டுள்ளது. இந்த லிவர் அப்படின்னு பார்த்தாக்கா மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து அம்மா போலவும் சொல்கிறாங்க, மதர் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏங்கிறது எப்படிங்கிறது நீங்கள் இந்த பதிவோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லிவர் வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெப்பாட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிவர் பற்றி ஒரு முக்கிய பதிவு இதை சொல்கிறேன். நிறைய பேர் வந்து லிவர் சிரோசிஸ் லிவர் அல்லது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் டோனருக்கு யாராவது லிவர் தருவாங்களா, லிவர் மாற்று அறுவை சிகிச்சைக்கு லிவர் தருவாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து பல நேரங்களில் அவங்களோட சொந்த குடும்பத்திலேயே வந்து தானம் கொடுக்கறதுக்கு முன் வராத சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நற்செய்தி. என்ன அப்படின்னா இப்போ இதுவே வந்து ஒரு கிட்னியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஏதாவது உள்ள உறுப்பினர்கள் அவங்களுடைய அம்மாவோ இல்லை அவங்களோட பொண்ணோ பேத்தியோ அந்த பிளட் குரூப் மேட்ச் ஆச்சுன்னா அந்த கிட்னியை ஒரு கிட்னியை தரலாம். இன்னொருத்தரும் கேட்டால் இன்னொரு கிட்னி தர முடியாது, ஏன்னா அந்த பேஷண்ட்டு அந்த நபர் வாழ்கிறதுக்கு ஒரு கிட்னி வேணும். ஆனால் லிவர் ஆனது அப்படி கிடையாது. லிவர் நம்ம உடம்புல ஒரு லிவர் இருக்குன்னா அந்த லிவரில் 1/4 பகுதியை எடுத்து 2 பேருக்கு நம்ம டொனேட் பண்ண முடியும். நம்ம டொனேட் பண்ணிட்டாலும் நம்ம வந்து ஒரு குறையான லிவரோட வாழ போகிறது இல்லை. 6 to 8 weeks நம்ம எடுத்த லிவர் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிவர் வந்து திரும்பவும் வளர்ந்து புதுப்பிக்கப்படும். நம்ம திரும்பவும் லிவரை டொனேட் பண்ணலாம். இதுக்கான இந்த பதிவில் வந்து இதை வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான தகவலாக நம்ம இதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லிவர்னுடைய நம்ம சைஸ் பார்த்துட்டோம், அதோடைய பொசிஷன் பார்த்தோம், அதனுடைய ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அது வளரக்கூடிய கெப்பாசிட்டியை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்போடைய மெட்டபாலிசம், அதாவது நம்ம உடம்போட மெட்டபாலிசம், நம்ம உடம்பில் வந்து 3 வகையான மெட்டபாலிசம் மிகவும் முக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், இன்னொன்று வந்து புரோட்டீன் புரத சத்து மெட்டபாலிசம், 3வது கொழுப்பு சத்து ஃபேட் மெட்டபாலிசம். இந்த 3 மெட்டபாலிசத்தோட தலைநகரமாக இந்த லிவர் செயல்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவானது வயிற்று பகுதியில் போய் அது டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அது சிறுகுடலுக்கு போகும். ஏன்னா இது நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி லிவர் வந்து இந்த மெட்டபாலிசம் செய்யுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்மளோட ஜீர்ண மண்டலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு வயிறில் செமிச்சு அடுத்து சிறுகுடலுக்கு கைம் அப்படிங்கிற ஒரு 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 பொசிஷனில் போகும். கைம்ங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ட உணவு அரைச்சு ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் இட்லி மாவை போல் அது சிறுகுடலுக்கு போகும். அது சிறுகுடலுக்கு போன உடனே சிறுகுடல்லேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான புரத சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து ஆகிய எல்லா சத்தையும் போர்ட்டல் சிஸ்டம் அதாவது ஜீரண மண்டலத்துலேருந்து ஈரலை நோக்கி போகும், கல்லீரலை நோக்கி போகும். அந்த கல்லீரல் என்ன பண்ணும், தன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் தன்னுடைய தினசரி தேவைகளுக்கான எரிபொருளை எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம என்னைக்காவது உணவு சாப்பிடாத போது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சேமிப்பு திட்டத்துக்கு லிவருக்கு மிகவும் உண்டு. ஏன்னா மித்த உறுப்புகள்லாம் அவ்வளோ சேமிப்பு செய்யுமான்னு கேட்டால் அத்தனை சேமிப்பு செய்யாது. ஆனால் நம்மளோட கல்லீரலானது அன்றாட தேவைக்கு பயன்படுத்தி மீத உள்ளத்தை எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கும். எப்படி சேமித்து வைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு பொருளாக சேமித்து வைக்கும்.
இப்போ புரத சத்து தேவைக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து குளுக்கோஸாக மாறி, அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறும். அதாவது கிளைக்கோஜன் அப்படிங்கிறது குளுக்கோஸோட சேமிப்பு பகுதி. அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் வந்து கிளைக்கோஜன் அப்படிங்கிற பேங்க் பத்திரமாக சேமிக்கப்படுது. அதே மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் குளுக்கோஸாக மாறி கடைசியில் கிளைக்கோஜனாக சேமிக்கப்படுது. குளுக்கோஸும் நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்துலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸும் அதுவும் அதிகமானது எல்லாமே கிளைக்கோஜனாக மாறி சேமிக்கப்படுது. ஒருவேளை நம்ம ஒரு நாள் சாப்பிடல, நம்ம ஒருவேளை வந்து கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அட்டன் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், அன்றைக்கி ஒருவேளை மதிய உணவு சாப்பிட்லன்னா நமக்கு ஏதாவது ஆகுமானா? அப்படி ஆகாது. நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருளை கல்லீரல் என்ன சொல்லணும்னா, இப்போ நம்மளுடைய சிறுங்குடலையும் வயிற்றுலையும் உணவு வராத நிலையில் நம்ம அப்படியே பட்டினி கிடக்க வேண்டாம். என்கிட்ட சேமிப்பு பணம் இருக்குது. நம்ம அம்மா சில சமயம், அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சில சமயம் கொடுக்காத போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அஞ்சலப்பட்டியிலேருந்து எடுத்து ஒரு 100 ரூபா நோட்டு சுருட்டி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து செலவுக்கு கொடுப்பாங்க இல்லையா? நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும், ஏதாவது டியூஷன் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலில், அது மாதிரி. அதனால தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே சொன்னோம், லிவர் வந்து ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய சேமிப்புலேருந்து எடுத்து அன்றாட தேவைக்கு பயன்பாட்டுக்கு அது கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பங்கை வந்து மெட்டபாலிசம் செய்யுது. ரெண்டாவது முக்கியமான பங்கு வந்து அது புரத சத்தை உற்பத்தி செய்யும். நம்ம புரத சத்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம், ப்ரோட்டீன்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி பாடி. புரத சத்து தான் உடம்போட கட்டமைப்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள். அந்த புரத சத்தை வந்து நம்மளுடைய கல்லீரல் தான் வந்து சுரக்க செய்யுது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்திக்கு புரத சத்து மிகவும் அவசியம். அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் நம்ம கல்லீரல் தான் கொடுக்குது. அதனால தான் நான் சொன்ன மது அருந்துவர்கள் இந்த கொரோனா காலத்தில் மது அருந்துனா வந்து எனக்கு எதிர்ப்பு சக்தி வரும், எனக்கு கொரோனா வராது நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு தலையில் சுத்தி அடித்த மாதிரி ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மது அருந்துனா கல்லீரல் பாதிக்கும், கல்லீரல் பாதிச்சுன்னா எதிர்ப்பு சக்தி புரத சத்து குறையும், புரத சத்து குறைஞ்சதுன்னா எதிர்ப்பு சக்தி குறையும். ஆகையினால மது அருந்துவதால் கொரோனா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுமே ஒழிய குறைவாகாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல வந்து மெட்டபாலிசம் பற்றி பார்த்தோம், ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் ஜெனரேஷன் பற்றி பார்த்தோம், மூணாவது வந்து டீடாக்சிஃபிகேஷன். ஒருவேளை நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நஞ்சு கலந்த உணவை நம்ம சாப்பிட்டால் அந்த நஞ்சை வந்து பிரித்து தூக்கி போடுறதுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாக அது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசமில் பித்தம் அப்படிங்கிற ஒரு சுரப்பியை அது வந்து சுரக்குது. அந்த பித்தத்தை அதை சுரக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, முக்கியமாக கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும் போது அந்த பித்தப்பையிலேருந்து பித்தமானது க்ரீன் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், அந்த பித்தத்தை உணவு மேலே தெளிக்கும். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வந்து ஒரு ரியல் டைமில் நம்ம பார்த்தோம்னா, வயிறு காலியாக இருக்கும்போது பித்தப்பை வந்து விரிஞ்சிருக்கும், வயிறு காலியான நிலையில், அதாவது நம்ம ஒருவேளை சாப்பிடாத நிலையில் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பித்தப்பை வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். நம்ம உடனே ஏதாவது ஒரு கறி மீல், ஒரு கறி சோறோ, இல்லை ஏதாவது ஒரு சாதாரண இட்லி தோசை நம்ம சாப்பிட்டாலோ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டா அந்த எண்ணெயை வந்து உடைக்கிறதுக்கு, அந்த எண்ணெயை ஜீரணம் செய்கிறதுக்கு பித்தப்பை உடனே சுருங்கும். அந்த பச்சை கலர் திரவியத்தை பைல் லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது தமிழில் பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். அது உணவு மேலே தெளிக்கப்படும். உணவு மேலே தெளித்த உடனே ப்ளீச்சிங் பவுடர் போட்ட மாதிரி அந்த உணவில் இருக்கிற கொழுப்புகள்லாம் உடஞ்சி அது வந்து உரியறத்துக்கு ஏற்ற நிலையில் மாறப்படுது. நாலாவது பாயிண்ட் வந்து நம்மளுடைய கல்லீரல் வந்து நம்மளுடைய ரத்தம் உறையும் தன்மையை நிர்ணயிக்குது. ஸோ கல்லீரல் நல்லா வேலை செஞ்சால் தான் ரத்தம் வந்து ரத்த குழாயில் இருக்கும்போது உறையாமல் போகும், ரத்த குழாய்க்கு வெளியே வந்தால் உடனே ரத்தம் உறைஞ்சி போகும். ஸோ இதெல்லாமே ஒரு சயின்ஸ், இதெல்லாம் வந்து இதனுடைய வேலைப்பாடு, வேலை திறன்கள். ஒருவேளை ஒரு பேஷண்ட்க்கு லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகுது, லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் இருக்குது வெளியிலேருந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னா, ரொம்பவும் ஈஸியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ஒரு லிவர் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டு லிவர் எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம நாட்டில் அதிகமான லிவர் ஃபெயிலியர் வந்து மது அருந்துதல்னால தான் ஆகுது. இங்கே ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் இன்னும் நம்ம பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில், இன்னும் கல்லூரிகள் திறக்கப்படாத நிலையில், வெறும் வர்த்தகம் செய்யும் தொழில்கள் மட்டும் திறக்கப்பட்ட நிலையில், நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே முதல்ல திறந்தது நிறுவனம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், மது. அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து இதில் முன்வைக்கிறோம். ஏன்னா
இது நம்ம ஊர்ல உலக அளவுல கல்லீரல் பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு திரவியம் வந்து மது அருந்துதல். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஹெப்படைட்டிஸ் நோய் அப்படின்னு சொல்றோம். ஹெப்படைட்டிஸ்ங்கிறது சாப்பிட்ற உணவு முறைகள், அதாவது அசுத்தமான உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் வரும், இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்யும் பொழுது ஹெப்படைட்டிஸ் பி தெரியாம நம்ம ஜென்ரலாக நீடில் ஸ்டிக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம், ஒருத்தர் போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு நம்ம போடும் பொழுது அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி பரவுற நிலை ஏற்படும். ஆக செவிலியர்களாக நாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஊசி போடும்போது அந்த நீடில் வந்து கேர்ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுறோமான்னு பார்க்கணும். பேஷண்ட்டுக்கு போடும்போது அந்த ஊசியை நாமளும் நம்மளால் குத்திக்காமவும் பார்த்துக்கணும். ஏன்னா இது மூலயமா ஹெப்படைட்டிஸ் பி அல்லது ஹெச்ஐவி பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஜென்ரலாக நீங்கள் வேலைக்கோ ட்ரைனிங் வரும்போது நம்ம ஜென்ரலாக ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷனை உங்களுக்கு கொடுப்போம் பாதுகாப்புக்காக. ஸோ லிவர் ஃபெயிலியர் ஆன உடனே நம்ம வந்து ஒரு நோயாளியை பார்க்கும் பொழுது எப்படி தெரிவாங்க அப்படின்னு பார்த்தா, உடம்பு வந்து ரொம்ப வெளுத்து இருப்பாங்க, பேலாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அது வந்து புரதத்தை சுரக்காததுனால வெறும் இரும்பை வச்சு ஹீமோக்ளோபின் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால ஹீமோக்ளோபினில் குளோபின் கண்டென்ட் இல்லாததுனால அவங்க வந்து அனிமிக்காக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப வெளுத்து போயிருப்பாங்க, மஞ்சள் நிறத்தில் தெரிவாங்க. ஒன்று ரெண்டு, அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டப்படும், முடியெல்லாம் ரொம்ப கொட்டி இருக்கும், அதனால் முடி ரொம்ப தலையெல்லாம் ரொம்ப வழுக்கையாக தெரியும். டூ மூணு வந்து கண்ணோட மேல் பகுதி, அதாவது கன்ஜங்டைவான்னு சொல்லுவோம், அதை வந்து பல்பார் கன்ஜங்டைவான்னு சொல்லுவோம், இதை பால்பெப்ரல் கன்ஜங்டைவான்னு சொல்லுவோம். இந்த கன்ஜங்டைவானது மஞ்சள் நிறமாக இருக்கும், நகங்கள் மஞ்சளாக இருக்கும், சில நேரத்தில் நகம் வந்து உடையிற நிலையில் இருக்கும், சில நேரங்களில் நகங்கள் வந்து மேலே வெள்ளை வெள்ளை கோடுகள் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்க சில நேரங்களில் வந்து வயிறு மட்டும் உடம்பெல்லாம் மெலிந்து போய் வயிறும் கால் பகுதி மட்டும் வீங்கி இருக்கும். வயிற்று பகுதியில் இந்த நம்ம மாசமாக இருக்கும்போது நரம்பு மேலே, அதாவது அந்த வெயின்ஸ் மேலே வந்து கெட்ட ரத்தம் ஓடுற வெயின்ஸ் தெரிகிற மாதிரி அதில் நம்ம வயிற்று பகுதியில் நிறைய வெயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், பிளட் ஃப்ளோ போகிற வெயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். வயிறு மிகவும் பெருசாக இருக்கிறதுனால அம்பிளிக்கல் ஹெர்னியா, தொப்புள் கொடி வழியாக வந்து ஹெர்னியா குடல் இறக்கம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கால்கள் வந்து வீங்கப்பட்ட நிலையில் நம்ம பார்க்கலாம், அதாவது பைலாட்ரல் பிட்டிங் பிடல் எடிமான்னு சொல்லுவோம், கால்கள் வீங்கிய நிலையில் இருப்பாங்க. இதனால் நோயாளிக்கு எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆளெல்லாம் ஒல்லியாக இருப்பாங்க, முடியெல்லாம் கொட்டி இருக்கும், வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கால் வீங்கி இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், வயிறு வீங்கி இருக்குன்னா உள்ளே நீர் சேர்ந்துடும், அசைட்டிஸ் ஃப்ளூய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் வீங்கி இருக்கிற நிலையில் இருக்கிறதுனால அவங்களால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், படுத்தா அவங்களுக்கு இருமல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து நாள் பட பட போக போக அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சிறுநீரகமும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா புரத சத்து லீக் ஆகுறதுனால சிறுநீரகமும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சில நாட்களில் அவங்களோட இருதயத்தோட பலு அதிகமாய் இருதயமும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும். இறுதியில் இந்த நோயாளி இறக்க தோன்றாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் மது அருந்துவர்கள் நிறைய இருக்கிற நம்ம நாட்டில் நிறைய பேர் சுமார் 30 முதல் 50 வயதுக்குள்ளேயே இறந்துடுறாங்க. அவங்க இறக்கும் பொழுது சிரோசிஸ் லிவர் அல்லது டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அவங்க இறக்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்போட, ஏன்னா என்ன ஆகும், அவங்க என்ன நினைப்பாங்க, மது சாப்பிட்டா தான் எனக்கு கை உதறல் நிற்குதுன்னு சொல்லிட்டு மது தான் அவங்களுக்கு மருந்துன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதனால நம்ம லிவர் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், நம்மளுடைய தாய் போல ஒரு உறுப்பு. நம்ம வந்து நம்ம உடம்புல தேவையான நல்லது கெட்டதை பிரித்து நம்ம உடம்புக்கு தேவையான புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவுச்சத்து எல்லாத்தையும் கொடுத்து, அன்றாட தேவைகளுக்கான எரிபொருளை கொடுத்து, மிச்சமுள்ள எரிபொருளை சேமித்து வச்சு, நம்ம வந்து உணவில்லாத நேரங்களில் அந்த எரிபொருளை நம்ம அன்றாட தேவைக்கு கொடுத்து, நம்மளை முக்கியமாக பேணி பாதுகாக்கிற உறுப்பை நம்ம இது போல் மது போல் ஒரு மோசமான ஒரு உணவு போல் ஒரு பழக்கத்தினால நம்ம வந்து நம்மளுடைய கல்லீரலை வந்து பாதிக்க நேரிடும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இந்த லிவர் டாப்பிக்கை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.